இந்த வேளாண் அறிவியல் மையம் திண்டிவனம் பகுதியில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2004 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது இம்மாவட்டத்திற்கு தேவைப்படும் தொழில்நுட்பங்களை எடுத்து செல்வதில் ஒரு சிறப்பான வேளாண் மையமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையத்தில் குறிக்கோள் என்னென்னா, பண்ணை வழி ஆய்வு என்பது ஒரு குறிக்கோள். சிறந்த தொழில்நுட்பம் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலமாக வெளியிடுறாங்க. அந்த தொழில்நுட்பத்தில் ஆய்வு செய்து வெளியிட்ட தொழில்நுட்பத்தை விவசாயிகளின் பண்ணையில் போயிட்டு ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவுகள் வந்து சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக அவர்களுக்கு எடுத்து சென்று மேன்மேலும் அந்த ஆய்வு முடிவுகள் வயல்வெளி முதன்மை வயல்வெளி தொழில்நுட்பங்களாக விவசாயிகள் நிலத்திலே அந்த தொழில்நுட்ப திடல்களை நாங்கள் போட்டு காண்பித்து அவர்களை இந்த விழுப்புரம் மாவட்டத்தை முழுவதும் பரவுவதற்கு ஒரு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறோம். இப்போ தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகள் வந்து நம்ம கொடுத்த உடனே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துல போயிட்டு செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிளாக்லேயும் அவங்களுக்கு போட்டு காட்டினா தான் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இல்லை வந்து ஒரு மெஷினரி வந்து அதை உழுது காட்டுதல் போக நல்ல அவங்களுக்கு உதவியாக இருக்குது, ஆள் செலவு கம்மி, ஒரு ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும்போது தொழில்நுட்பம் சிறந்து விளங்குது, குறுகிய கால ரகம், நீண்ட கால ரகம், அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம், இந்த விதை வந்து வறட்சியை தாங்கி வளரும், இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து அவங்க பார்த்த உடனே செயல்படுத்த முடியாது. நம்ம வயல்வெளி திட்டத்தில் போட்டு காட்டினா தான் விவசாயிகள் வந்து ஆர்வமோட இது நல்லா வருது நாங்கள் போடுறோம்ன்ட்டு அதை பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேளாண் அறிவியல் மையம் மூலியமாக விவசாயிகளுக்கு இரண்டு வழி மூலியமாக, அதாவது பண்ணை வழி ஆய்வு, அது இல்லாமல் முதன்மை செயல் விளக்க திடல், இந்த மாதிரி ரெண்டு திடல் மூலயமா அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் பரவுவதற்கு ஒரு ஊந்துகோலாக இந்த வேளாண் மையம் விலகி வருது. அது இல்லாமல் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட்னு சொல்லுவோம், ஒவ்வொரு திட்டத்தையும் பற்றிய ஒரு பயிற்சி கூடம் இல்லை ஒரு கண் மூலயமா பார்த்து செயல்படுத்துறதுக்கூடான கூடங்கள் இங்கே வந்து ஆராய்ச்சி கூடங்கள் அமைந்திருக்குது இந்த வேளாண் மையத்தில். அது என்னென்னா, தரமான நாற்றங்கால் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்றதை பொறுத்து இருக்குது. அது இல்லாமல் மண்புழு உரம் உற்பத்தி என்ற யூனிட் இருக்குது. விதை சுத்திகரிப்பு நிலையம் இங்கே வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அசோலா உற்பத்தி மையம் இருக்குது. அது இல்லாமல் பரண்மேல் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி செயல், இந்த மாதிரி டெமோ யூனிட்லாம் இங்கே வந்து வைத்திருந்து விவசாயிகள் கண்ணால் பார்த்து அதையும் வந்து அவங்க செயல்படுத்தி அதிக லாபம் வருமானம் பெறுவதற்கும் வழிவகை செய்கிறோம். இங்கே பல்வேறுபட்ட பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுகிறது. இரண்டு நாள் பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி, நீண்ட நாள் பயிற்சி, ஒரு மாத பயிற்சி, விவசாயிகள், விவசாயம் சார்ந்த குழுக்கள், இளைஞர்கள் இவங்களுக்கும் பயிற்சிகள் வந்து கொடுக்குறோம். இந்த பயிற்சிகளை அவங்க திறம்பட கற்றுக்கொண்டு போய் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் புகுத்தி செயல்படுறதுக்கு எளிய வகை வைக்குது. பொதுவாக உதாரணத்துக்கு தேனீ வளர்ப்பு பயிற்சி, தேனீ வளர்ப்பு பயிற்சி இங்கே வந்து ஒரு இரண்டு நாள் பயிற்சி, ஒரு நாள் பயிற்சின்ற மாதிரி கொடுக்குறோம். அவங்களே ஒரு குழுவாக வந்து எங்களை அணுகி எங்களுக்கு பயிற்சி வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம், ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் என்றால் என்னென்னா, இப்போ விவசாய பயிர்களை மட்டுமே செஞ்சதுன்னு விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைப்பது கிடையாது. எனவே விவசாயிகள் என்ன பண்ண வேண்டும்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்னா, விவசாயத்தோட சேர்ந்த தொழில்நுட்பங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஒரு மாற்றுப்பயிர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நிலக்கடலை அதிக சாகுபடி செய்யும் பகுதியாக கருதப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 33,000 ஹெக்டேர் நிலப்பகுதியில் எண்ணெய் வித்து பயிர்களை நிலக்கடலை சாகுபடிப்படுது. அப்போ மழை தகுந்த நேரத்தில் பெய்யாத பட்சத்தில் மாற்றுப்பயிர் திட்டம் செய்வதற்கும் நாங்கள் வந்து வழிவகை செய்து கொடுக்குறோம். இது இல்லாமல் இயற்கை சார்ந்த விவசாயங்களும் இன்றைக்கி வந்து
ஒரு பிரத்யோக பாப்புலர் ஆகிட்டு வருது. அதிக இடத்துல இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்ன்ற பேசுங்க. அதை பற்றியும் பயிற்சி நாங்கள் நிறையா கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது, மருந்து இல்லாமல் விவசாய தொழில்நுட்பங்களை எப்படி நம்ம செய்கிறதுன்ற தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து பயிற்சி மூலியமாக கொடுக்குறோம். இது இல்லாமல் மண்புழு உரம் தயாரிப்பு தொழில்நுட்பத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் உள்ள வெர்மி மாஷன் சொல்லுவாங்க, அது அந்த மண்புழு கழிவு சாறுன்னு சொல்கிறதோ, அந்த சாறு வடிகட்டி மலர் செடிகளுக்கு அடித்தோம்னா அதிக மலர்கள் வந்து திடமானதை அதிக நல்ல பெரிதாக வரக்கூடிய ஒரு தன்மையாக பெறப்படுகிறது. அதை பற்றியும் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த வேளாண் மையத்தில் எப்போ வேணாலும் வந்து அணுகலாங்க. நீங்கள் அணுகும் பட்சத்தில் நாங்களே ஒரு தன்னார்வத்தோடு உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து விவசாய பெருமக்கள் வந்து ஒரு இதில் வந்து வருமானம் பெறுறதுக்குன்றத பல வகையில் வருமானம் எப்படி கிடைப்பது, இதுவும் விவசாயமும் ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு ஏற்ற ஒரு சாகுபடி தொழில்நுட்பத்தை புகுத்தி நல்ல வருமானம் பெறுவதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குதோ அனைத்தையும் புகுத்தி சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் கலை சுற்றுலாவும் எடுத்துகிட்டு போகிறோம். கலை சுற்றுலாவில் என்ன நமக்கு நன்மைகள்னா, இப்போது வேறு மாவட்டத்தில் வரக்கூடிய பயிர்கள், வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் கண்ணால் பார்த்தா தான் விவசாயிகள் வந்து ஆர்வத்தோடு செயல்படுத்தி செய்வாங்க. அதனால் கலை சுற்றுலாவும் நாங்கள் கொண்டுட்டு போயிட்டு காமிச்சு அதை வந்து விவசாயிகள் பார்த்து பயன்பெறுவதற்கும் வழிவகை செய்து கொடுக்குறோம். இப்படியெல்லாம் இந்த வேளாண் மாரியல் மையம் இந்த விவசாய விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்காக பாடுபட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் உதவி செய்து வருகின்றது. நான் என்னுடைய இந்த கருத்து மூலம் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூடி விளைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.